கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேன யஷ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 37, நரகத்தை நீக்கும் நாராயண நாமம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய இரண்டாவது அம்சத்தில் உள்ள கதைகளை நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விஷ்ணு புராணத்தில் 6 அம்சங்கள், அதுல இரண்டாவது அம்சத்துல உள்ள கதைகள் இவை. இந்த இரண்டாவது அம்சத்துல பெரும்பாலும் பூகோளத்தை பத்தி சொல்லுகிறார் மகர்ஷி. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். சுவயம்புவ மனுவனுடைய பிள்ளையான பிரியவிரதனுடைய சந்ததிகளை பத்தி சொல்லும் பொழுது, அந்த பிரியவிரதனுடைய சந்ததிகள் 7 பேர், அவர்களுக்கு இந்த பூலோகத்தை 7 தீபங்களாக வகுத்து கொடுத்தார் பிரியவிரதன் அப்படின்னு பார்த்தோம். அந்த தீபங்களின் வர்ணனையை விஸ்தாரமாக சொன்னார் மகரிஷி. அதற்கு மேல பாதாள லோகத்தை பத்தி சொன்னார். அங்கே வசிக்கும் ஆதிசேஷனை பத்தி விஸ்தாரமாக வர்ணனையை சொன்னார். இப்படி இந்த பூகோளத்தை இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு அவசியம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் எம்பெருமானுடைய விபூதி, அதை அவர் எப்படி அழகாக அமைச்சிருக்கார் அப்படிங்கறத பார்க்கிறதே ஒரு அனுபவம் அப்படின்னார் மகரிஷி. அதனால தொடர்ந்து மேல பூகோளத்தை பத்தியே சொல்லுகிறார். இப்போ பாதாள வர்ணனை முடிஞ்ச உடனே நரகங்களை பத்தின வர்ணனையை ஆரம்பிக்கிறார் மகரிஷி. நரகம் அப்படின்னா என்ன? நாம் செய்கிற பாபங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் இடம் நரகம். மனிதர்களாகிற நாம் பலவித பாபங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா ஜீவர்களுமே பாபங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சரீர சம்பந்தத்தினால, பிரகிருதி சம்பந்தத்தினால, அதனால அந்த பாபங்களுக்கு ஒரு அனுபவமானது ஏற்படணும். அப்படி ஏற்படக்கூடிய இடம் நரகம். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, பூமியினுடைய கீழ்பாகத்துல தென் திசையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கா. அந்த பள்ளத்துல தண்ணீர் நிறைஞ்சு இருக்கு. அதுக்கு கீழே பலவித நரகங்கள் உண்டு அப்படிங்கிறார் மகரிஷி. ஒரு ஒரு விதமான பாபத்துக்கும் ஒரு ஒரு விதமான நரகம் சொல்லியிருக்கு. அங்கே ஏற்படும் அனுபவங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த நரகங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு விஸ்தாரமாக வர்ணிக்கிறார் மகரிஷி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மனசுல தப்பு பண்றதுக்கு பயம் ஏற்பட்டா அந்த தப்பை நாம் செய்ய மாட்டோம். தப்பு செஞ்சா இத்தகைய தண்டனை அப்படிங்கிற அச்சம் இருந்தால் அந்த தப்பை செய்யறதுக்கு கை வராது, நடுநடுங்கும் மனசு. அப்பேற்பட்ட ஒரு நடுக்கத்தை உண்டாக்கினாலாவது மனிதர்கள் பாபங்களில் இருந்து தவிர்க்கிறார்களா அப்படிங்கறத பார்க்கலாம்ங்கிறதுக்காகவே மகரிஷி மெனக்கெட்டு நரகங்களை பத்தின வர்ணனையை கொஞ்சம் ஆழ்ந்தே சொல்லுகிறார். மகரிஷி சொல்றார், எந்த விதமான பாபங்களுக்கு எந்த விதமான நரகங்கள் கிட்டும்னு கேள் மைத்ரேயா அப்படிங்கிறார். முதல்ல சொல்றார், பொய் சாட்சி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி சொன்னா ரௌரவம் அப்படிங்கிற நரகம் கிட்டுமா? ரௌரவம்ங்கிற நரகத்துல என்ன ஆகும்? ருரு அப்படின்னு ஒரு மிருகம் இருக்குமா, அது ரொம்ப கொடூரமா இருக்குமா, அதை வச்சு துன்புறுத்த செய்வார்களாம் இந்த நரகத்துக்கு வந்து சேர்ந்தவர்களை. அப்பேற்பட்ட ருருங்கிற மிருகத்தினால துன்பப்படுறவர்கள் ரௌரவம்ங்கிற நரகத்துல போய் சேர்வார்கள். அதுக்கு காரணம் பொய் சாட்சி சொல்றது, அதனால பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னார். மேல சொல்றார், பசுக்களை ஹத்தி செய்தால், வதம் செய்தால் ஒரு நரகம் கிட்டும். இதே நரகம் தான் ஒத்தனை மூச்சு முட்டி கொலை பண்ணினாலும் ஏற்படும் அப்படிங்கிறார். அது என்ன நரகம்? ரோதம் அப்படிங்கிற நரகம். ரோதம்ங்கிற நரகத்துல என்ன பண்ணுவாளாம், தூணை மண்ணில் எப்படி புதைக்கிறாளோ அந்த மாதிரி மனிதர்களை புதைச்சுடுவார்களாம். அப்பேற்பட்ட கொடூரம் அந்த நரகம். இந்த கோஹத்தி செய்பவர்களுக்கும் ஒருவனை மூச்சு முட்ட திணறடிச்சு
கொலை பண்றவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறார். மேல சொல்றார், தன்னுடைய மனைவியை துறந்து பிறர் மனையை வேண்டுபவர்களுக்கு ஒரு கொடிய நரகம் உண்டு அப்படிங்கிறார். பிறர் மனையை வேண்டுபவன் அப்படிங்கிற லிஸ்ட்ல யாரெல்லாம் சேர்த்தின்னு கேட்டா, குரு பத்னி கிட்டக்க தகாத உறவு வச்சுக்கிறவன், சகோதரிகள் சகோதரர்கள் கிட்டக்க தகாத உறவு கொள்றவர்கள், அதே போல தன்னை அண்டி இருக்கிறவர்கள் கிட்டக்க தகாத உறவு கொள்ளுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் தப்த கும்பம் அப்படிங்கிற நரகம் கிட்டுவாம். தப்த கும்பம்னா கொதிக்கிற எண்ணெயில வறுத்து எடுக்கக்கூடிய நரகம். இதே நரகத்தினுடைய ஒரு பகுதியில கும்பி பாக்கம் அப்படிங்கிற தண்டனையும் கிடைக்குமா. கும்பி பாக்கம் அப்படிங்கிற நரகத்துல என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டா, செப்புனால ஒரு பெண் பொம்மைய செஞ்சு அதை நன்னா எண்ணெயில வறுத்தெடுத்து அதை தழுவ சொல்லுவார்களாம். ஏன்னா இவ்வளவு காம மோகத்தோட இப்படி தப்பு காரியத்தை செஞ்சிருக்கானே, அவனுக்கு இந்த மாதிரி செப்புனால ஆன சுட சுட இருக்கக்கூடிய பொம்மைய தழுவினாலாவது அறிவு வருதா அப்படிங்கறதுக்காக இப்பேற்பட்ட நரகத்தை வச்சிருக்கார்களாம். இந்த கும்பி பாக்கம் அப்படிங்கிற நரகத்தை பத்தி திருமங்கையாழ்வாரும் பாடுறாரு பெரிய திருமொழியில. அவர் சொல்றார், வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என்றிவற்றை நம்பினார் இறந்தால் நமந்தமர் பற்றி ஏற்றி வைத்து எரியெழுகின்ற செம்பினாலி என்ற பாவையை பாவி தழுவென மொழிவதற்கு அஞ்சி நம்பனே வந்தும் திருவடி அடைந்தேன் நைவிசாரணியத்துழந்தாய் அப்படிங்கிறார். வம்புலார் கூந்தல் மனைவியை துறந்து, தன்னுடைய மனைவியை துறந்துட்டு பிறர் பொருள் தாரம் என்று பிறர் மனையை வேண்டுபவர்களுக்கு என்ன ஆகும், செம்பினால் இயன்ற பாவையை பாவி, இந்த செப்பினால செய்யப்பட்ட கொதிக்கின்ற பாவையை போய் தழுவன, இதை நீ தழுவு அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய நரகம் கிட்டுமே இந்த உலகத்தில் இருந்தா, அதுக்கு அஞ்சி நம்பனே எம்பெருமானே வந்தும் திருவடி அடைந்தேன் அப்படின்னு பாடுறார் திருமங்கை ஆழ்வார். நரகங்கள்லயே மிக கொடியதானதாம் இந்த தப்த கும்பம் கும்பி பாக்கம் அப்படிங்கிற நரகங்கள். அதுக்கு மேல சொல்றார், அடைக்கலம் கொண்டவரை எவன் ஒருவன் கைவிடுகிறானோ, எவன் ஒருவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ அவனுக்கு ஒரு நரகம் உண்டு, அதுக்கு தப்த லோகம்னு பேரு. இரும்ப பழுக்க காய்ச்சி அது மேல நடக்க சொல்லுவார்களாம் இந்த நரகத்துல, அப்பேற்பட்ட கொடூரம். அடுத்த நரகத்தை சொல்றார், பெரியோர்களை யார் அவமதிக்கிறார்களோ அவர்களுக்கு மகாஜ்வாலம் அப்படிங்கிற நரகம் கிட்டும். கொடிய எரியற நெருப்ப போய் தொட சொல்லுவார்களாம் இந்த நரகத்துல. அடுத்தது சொல்றார், வேதம் கற்று அந்த வேதத்தை நல்லதாக பயன்படுத்தாதவர்களுக்கு ஒரு நரகம் கிட்டும். வேதத்தை ஒழுங்கா பயன்படுத்தலைன்னா என்ன அர்த்தம், வேதத்தை காசுக்காக விக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறத மெனக்கெட்டு விவரிச்சு சொல்றார் 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகியசிங்க. பொதுவா வேதாத்தியனம் பண்ணிட்டு வேதங்களை போய் ஒரு இடத்துல ஓதினால் அதுக்கு சம்பாவனையாக பணம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய தனம் ரொம்ப புனிதம், ஏன்னா பிராமணர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தானம் அது. தானம் கொடுப்பது வாங்கிப்பது எல்லாம் பிராமண தர்மம் ஆகும், இதுல எந்த பிழையும் கிடையாது. ஆனால் ஒருவன் இத்தகைய பணம் கொடுத்தால்தான் வேதம் ஓதுவேன் வேதம் சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்வது தவறு, அதை தவிர்க்க வேண்டும், அதை செய்தால் நமக்கு நரகம் கிட்டும் அப்படிங்கறத ஸ்ரீமதி அழியசிங்கர் ரொம்ப அழகாக விவரிச்சு சொல்லுகிறார். இப்படி வேதத்தை தகாத முறையில் பயன்படுத்துபவர்களுக்கு லவணம் அப்படிங்கிற நரகம் கிட்டுமா. இந்த நரகத்துல என்ன செய்வார்கள்னா, உடலிலே புண்களை ஏற்படுத்தி அது மேல காய்ச்சின உப்பை தடவுவார்களாம், அப்பேற்பட்ட கொடூரம். அடுத்தது சொல்றார், இந்த மதம் மாறுதல் மதம் மாறச் செய்தல் இதெல்லாம் பெரிய பாபம், இத செஞ்சா ஒரு நரகம் உண்டு. அது என்ன நரகம், கிருமி பக்ஷம் அப்படிங்கிற நரகம், புழுகளை சாப்பிட வைப்பார்களாம் இந்த நரகத்துல. அடுத்தது சொல்றார், வீட்டுக்கு விருந்தினர் வந்தார்களானால் அவர்களை விட்டுட்டு சாப்பிடக்கூடாது,
அப்படி சாப்பிட்டா ஒரு நரகம் கிட்டும். அது என்ன நரகம்? லாலாபக்ஷம் அப்படிங்கிற நரகம். எச்சலை சாப்பாடாக கொடுப்பார்களாம் இந்த நரகத்துல, அதனால விருந்தினரை விட்டு சாப்பிடவே கூடாது அப்படின்னு தெரியறது. அடுத்தது சொல்றார் ரொம்ப சுவாரஸ்யமா, பிராமணர்கள் சில பிராணிகளை எல்லாம் வளர்க்க கூடாதாம். எந்த பிராணிகள்னு கேட்டா முக்கியமா அதுல நாய் அப்படிங்கிற பிராணியை சொல்றார். நாய் வளர்த்தால் பிராமணர்கள் அதனால பூய வகம் அப்படிங்கிற நரகம் கிட்டுமா, அதுல தாங்க முடியாத துர்நாற்றம் வீசிட்டே இருக்குமாம், அங்கே வசிக்கும்படியாக இருக்குமாம் இந்த மாதிரி பிராணிகளை எல்லாம் வளர்த்தால் அப்படிங்கிறார். மேல சொல்றார் தீ வச்சுட்டா அதுக்கு ஒரு நரகம் கிட்டும். இந்த வயலை கொளுத்துறது, ஃபேக்டரியை கொளுத்துறது, வீட்டை கொளுத்துறது அப்படிங்கிற பாபம் எல்லாம் செய்கிறார்கள் சில பேர்கள். அப்பேற்பட்ட பாபத்தை செய்தால் ருதிராம்பஸ் அப்படிங்கிற நரகம் கிட்டுமாம். இந்த நரகத்துல கொதிக்கிற ரத்தத்தை தண்ணீர் மாதிரி குடிக்க சொல்லுவார்களாம். அடுத்தது சொல்றார் அனாவசியமா மரங்களை எல்லாம் வெட்டினா அதுக்கு ஒரு நரகம் உண்டு, அதுக்கு அக்னி ஜுவாலம்னு பேரு. அக்னியில போட்டு எரிச்சுடுவார்களாம், மரத்தை எரித்தால் நம்மையும் எரிப்பார்கள் நரகத்துல அப்படின்னு காண்பிக்கிறார். இப்பேற்பட்ட பயங்கரமான நரகங்களை பத்தி சொல்லிட்டு இது நான் கொஞ்சம் தான்ப்பா சொன்னேன், இன்னும் நிறைய விதமான நரகங்கள் உண்டு, நானா விதமான நரகங்கள் உண்டு. ஏன்னா அவ்வளவு பாபங்கள் நாமும் செய்து கொண்டே இருக்கிறோம். இப்பேற்பட்ட நரகங்கள்ல நமக்கெல்லாம் அனுபவம் கூடாது அப்படின்னு நினைச்சா இந்த பாபங்களை எல்லாம் தவிர்க்கணும். அதை தவிர்ப்பது எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக இவ்வளவு விஸ்தாரமாக இவ்வளவு ஆழ்ந்து சொன்னார் மகரிஷி. சரி, பாபங்கள் ஏற்கனவே செஞ்சிருந்தா, எத்தனையோ ஜன்மாந்தரங்களாக பாபங்கள் செய்து கொண்டே இருக்கிறோமே, அப்படி செய்த பாபங்களுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறார் மைத்ரேயர். அதுக்கு மகரிஷி சொல்றார் செய்த பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் உண்டுப்பா. ஒரு பாபம் செஞ்சுட்டா அது பாபம் அப்படின்னு முதல்ல உணர்ந்து பச்சாதாபப்பட்டு அதுக்கு உரிய பிராயஷ்சித்தத்தை பண்ணினா இந்த நரகங்களை தவிர்க்கலாம். அந்த பிராயஷ்சித்தங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, உபவாசம் இருக்கிறது, கிருத்ஸ்னம் பண்றது, சாந்திராயணம் பண்றது, யாகங்கள் பண்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டமான பிராயஷ்சித்தங்கள். அந்த பிராயஷ்சித்தம் பண்ணும் பொழுதும் பாபங்கள் ஏற்படும். அந்த பாபங்கள் ஏற்பட்டா அதுக்கு தனி அனுபவம். இப்ப என்னதான் பண்றது, இந்த பிராயஷ்சித்தங்களும் செய்யக்கூடியவைகளா இல்லையே அப்படின்னு கவலை வேண்டாம். எல்லா பிராயஷ்சித்தங்களுக்கும் மேலான ஒரு சுலபமான பிராயஷ்சித்தம் உண்டு அப்படிங்கிறார் மகரிஷி. அது என்ன பிராயஷ்சித்தம்? அதுதான் கிருஷ்ணானுஸ்மரணம் அப்படிங்கிறார். பிராயஷ்சித்தான் யசேஷானி தபஃகர்மாத்மகானி ச யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னார். கிருஷ்ணனுடைய அனுஸ்மரணம், அதாவது கைங்கரிய ரூபமான அவனுடைய நாமஸ்மரணம் ஒன்றே எல்லா நரகங்களையும் நமக்கு நீக்கும் அப்படிங்கிறார். அப்படியா, உண்மையிலேயே நீக்குமா அப்படின்னு கேட்டா ஆமானு உறுதி கூறுகிறார்கள் ஆழ்வார்கள். பெரியாழ்வார் சொல்லுவார், செங்கனெடுமால் ஸ்ரீதரா என்று அழைத்தக்கால் நங்கைகாள் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் அப்படின்னுவார். ஸ்ரீதரா, நாராயணா, செங்கன்மாலே அப்படின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை கூப்பிட்டு அழைத்தால் ஒரு நாளும் அவன் நரகம் செல்ல மாட்டான். எம்பெருமானுடைய நாமஸ்மரணம் ஒன்றே நம்மளை காப்பாத்தும் நரகத்திலிருந்து அப்படிங்கிறார். இதுக்கும் ஒருபடி மேல போய் தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றார், நமனும் முட்கலனும் பேச நரகில் நின்றோர்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படிங்கிறார். என்ன வரலாறுனா, ஒரு சமயம் முட்கலன் அப்படின்னு ஒரு பிராமணன் வந்து சேர்ந்தாராம் இந்த நரகத்துக்கு. நரகம் அப்படிங்கிறது யமனால ஆளப்படுகிற ராஜ்யம். அந்த முட்கலன் வந்து சேர்ந்தார் நரகத்துக்கு. முட்கலன் நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கார். ஆனா அவர் ஒரே ஒரு தடவை நாராயணா அப்படின்னு சொல்லிட்டாராம், கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்ப ஏற்பட்டவர் நரகத்துக்கு வந்து விட்டார். நரகத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு அவருக்கு பெரிய கோபம் வந்து விடுத்து. ஏன்னா
இந்த நாராயண நாமஸ்மரணம் கிருஷ்ண நாமஸ்மரணம் பண்ணினா நரகம் கிட்ட கூடாது, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி கிடைச்சது நரகம், அதனால யமனை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நரகானுபவம் வரத்துக்கு முன்னாடி யமன் கிட்டக்க போனானா முட்கலன். யமனும் முட்கலனும் அந்த இடத்துல பேசின்னு இருக்கா. நமனும் முட்கலனும் பேச அத சுத்தி இருக்கிற நரகத்துல இருக்கிறவாள்லாம் கேட்டுருக்கா. நரகில் நின்றோர்கள் கேட்க என்ன பேசினா, யமன் கிட்ட முட்கலன் சொல்றார், நான் வந்து நாராயண நாமத்தை சொன்னேன் அப்படிங்கிறார். என்ன சொன்னீர் அப்படின்னு கேட்டார் யமன். நாராயணா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னார். இவர் நாராயணா அப்படின்னு சொன்னதுதான் அந்த நாராயண நாமம் கேட்ட உடனேவே நரகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த அனுபவமானது அந்த க்ஷணத்துக்காவது இல்லாமல் இருக்கணும் இல்லையா. நாராயண நாமத்தினுடைய பெருமை அத்தகையதாச்சே, அதனால என்ன பண்ணார் எம்பெருமான் அப்படின்னு பார்த்தா, இப்ப நரகத்திலேருந்து எல்லாரையும் கொண்டு போய் ஒத்தொத்தரா வெளியில ஏத்தி அவளுக்கு நல்ல லோகத்தை கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவு நாழி ஆகும்? நாராயண நாமத்தை கேட்ட உடனேன்னா அவளுக்கு பலன் கிடைக்கும், கிடைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப நாழி ஆனா அது சரி வராதே அப்படின்னு நினைச்சு அந்த நிமிஷத்துக்கு அந்த நரகத்தையே சுவர்க்கமாக ஆக்கிட்டாராம் எம்பெருமான். நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படின்னு பாடுறார். இப்படி நரகானுபவத்தை ஒரேடியாக அடியோட வேரோட அழிக்கணும்னா அதுக்கு நாராயண நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற வசந்த விஷயத்த இந்த இடத்துல பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சொன்னார். இதுக்கு மேலையும் பூகோள வர்ணனைகள் நிறைய சொல்றார். அது என்னங்கிறத அடுத்த வாரம் அனுபவிக்கலாம்.